லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் தயாரிப்பில் கமல்ஹாசன் சங்கர் கூட்டணியில் இந்தியன் டூ ஜூலை பன்னிரெண்டு முதல் திரையரங்குகளில் இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்டு கால் ஜேட்டி ஹாலிடேஸ்க்கு

ஒரு பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வேர்ல்டு அந்த குழந்தை உருவன்றது ஆனால் குழந்தையிலேருந்து இந்த டீன்ஸாக மாறுற பருவம் ஒரு குழப்ப உலகம் குழப்பத்தோட உச்சம் இருக்கும் இன்னொன்று இம்ப்ரெஸ் பண்ண இல்லை ஸ்கிரிப்டையும் தாண்டி புதுமையாக இருந்த சில விஷயங்கள்லாம் என்னவாக இருந்துச்சு அது டீன்ஸில் எப்படி அப்ளை பண்ணியிருக்கீங்க ஆதங்கம் நான் வந்து இந்த வயசில் இதெல்லாம் பண்ண முடியலைங்கிற ஒரு ஆதங்கம் அதுதான் எனக்கானது நான் வந்து அந்த இடத்துல இது எதையுமே அனுபவிக்காதனால இந்தியன் ஒரு படம் பண்றது வருதா அப்படின்னு ஏப்ரல் பன்னெண்டாம் தேதியே ஜாலியா ஹாப்பியா விடுமுறையில் ரிலீஸ் ஆக வேண்டிய படம் எனக்கு ஒரு சோதனை வந்து இப்போ வந்து இந்தியன் டூன்ற ஒரு மிகப்பெரிய படத்துக்கு பக்கத்தில் வர வேண்டியதா அப்படியே பசங்களுக்கான படம் தானே அவ்வளோ சந்தோஷத்துலேயும் ஒருத்தம் மண்ணி போட்டா ஸோ இப்போ அது ரிலீஸ் பண்ணணுங்கிறது என்னுடைய கட்டாயம் எனக்கு ஒன்றும் பயம் இல்லை அதை பத்தி யோசனையும் இல்லை இருந்தா கூட மைண்ட்ல அது ஓடிட்டு அப்படியே கட் பண்ணா அங்கே போயிட்டு அப்படின்னு வந்துருது எனக்கு தெரிஞ்ச எல்லா கலைஞனும் கண்ணுக்குள்ள அழகாம உள்ளுக்குள்ளே அழுதுட்டு கண்ணுக்குள்ள கண்ணுக்குள்ளதான் நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க அவன் உள்ளே எழுதுட்டு தான் நான் வந்து இமான் சாட்டை போகும்போது நிறைய பேர் சொன்னாங்க வேண்டாங்க அது உங்கள் டேஸ்ட்டு கொடுத்து வராது நான் சொன்னேன் அப்படி எப்படி ஒரு கலைஞன் அப்படி இருக்க முடியும் அப்படினு தான் போய் பேசினேன் எனக்கும் மனசுக்குள்ள அதெல்லாம் இருக்குது நிறைய படங்களை கொடுத்த இயக்குனர் இப்ப டீம்ஸோட வந்திருக்காரு இயக்குனர் திரு பார்த்திபன் அவர்கள் சார் வணக்கம் நக்கிரன் நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம் ஏன் அப்படி ஐஸ் வைக்கிறேன் நம்ம பின்னாடி சொல்லுவோம் சார் எப்பவுமே காதலிக்கு பரிசு கொடுப்பாங்க காதல் தேடி தேடி கண்டுபிடிச்சு சர்ப்ரைஸ் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு இருக்கிற ஒரு நீண்டகால காதலி அப்படின்னா அது சினிமாதான் தொடர்ந்து நீங்களும் காதலியை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக தேடி தேடி கண்டுபிடிச்ச கண்ட்ல நிறைய கொடுத்து சர்ப்ரைஸ் பண்றீங்க இப்ப டீன்ஸுங்கிற ஒரு பரிசோட வந்திருக்கீங்க ஒரு காதலியான சினிமாவுக்கு இந்த டீன்ஸ் எப்படிப்பட்ட சர்பிரைஸா இருக்க போகுது நீங்க கேள்வி கேட்டு நான் பதில் சொன்ன பரவாயில்லை நான் சொல்ற பதிலையும் நீங்களே சேர்த்து அதுலயே கேள்வி ஆகிட்டீங்க அவங்க கிட்ட பேசுறதுக்காக ஒரு கிளாஸ் எல்லாம் போயிட்டு வரேன் சார் முதல் பார்வையில இருந்து ஆரம்பிச்சு அது கேள்விக்குரிய ஆனதுன்னு ஆச்சரியம் பரவாயில்ல இவர் வந்து எல்லாத்தையும் அது ரிசர்ச் பண்ணிவிட்டு இதெல்லாம் வந்திருக்காரு நீங்கள் உடனே எனக்கு ஃப்ளாஷ்பேக் போயிட்டேன் முதல் பார்வை ஆரம்பித்தது கேள்விக்குரிய மாறினது அது வந்து புதிய பாதையானது இது எல்லாமே நீங்கள் சொன்ன மாதிரி காதலி மிக சிறந்த பரிசு அதுக்கப்புறம் காதலிக்கு பரிசு கொடுக்குறதெல்லாம் வேறு எதுவும் மேட்ரு அது ஆனால் நான் வந்து ஆடியன்ஸுக்கு வந்து என்னுடைய காதலி அழகாக பூச்சூடி அவளுக்கு வந்து நான் வந்து கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக ஆளு லூஸ் ஷேரு நல்ல ஒரு காட்டன் சாரி அதெல்லாம் கட்டி விட்டு நெத்தியில் வந்து ஸ்டிக்கருக்கு பதிலாக குங்குமம் வச்சு விட்டு அதில் நானே வச்சு விட்டு அந்த மாதிரிலாம் அலங்காரம் பண்ணி ஆடியன்ஸ்கிட்ட கொண்டு போய் என் காதலி எப்படி இருக்கா பாருங்கள் அப்படின்னு காட்டுற ஒரு புது முயற்சி வந்து டீம்ஸ் இந்த காதலி கொஞ்சம் டீனேஜில் ஏஜில் இருக்கா அதனால் அவளுக்கு வந்து பதின் பருவம் வர வர ஆமாம் வர வர இறங்கிக்கிட்டே இருக்குது அந்த காதலியோட வயசு வந்து இறங்கிக்கிட்டே இருக்குது அதனால் இந்த முறை வந்து டீம்ஸ் சரி இப்போது பெரும்பாலும் இந்திய சினிமா இல்லை தமிழ் சினிமா இல்லை இந்த குழந்தைகளுக்கான இல்லை இந்த டீன்ஸ் பதின் பருவத்துக்கான படங்கள் அப்படிங்கிறது எண்ணிக்கை அடிப்படையில் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது பட் தேங்க்ஃபுல்லி இப்போது டீம்ஸ் வருது இந்த பதின் பருவத்துக்கான ஒரு படங்கள் இல்லை இந்த குழந்தைகளுக்கான கண்டென்ட் அப்படிங்கிறது எவ்வளோ தேவையாக இருக்குது அது சினிமாவில் ஏதாவது மாற்றத்தை ஏற்படுத்துமா அப்படி டீன்ஸ் ஏதாவது ஒரு மாற்றத்தோடு வருமா சார் மைடியர் குட்டிச்சாதன் வந்து நாற்பது வருஷமாச்சு எனக்கு தெரிஞ்சு ஒரு சரியான குழந்தைங்களுக்கான படம் த்ரீடியில் வந்தது அது ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இப்போ நான் வந்து என்னுடைய டீனேஜில் இருந்ததோ இல்லைது நான் என் டீனேஜெலாம் தாண்டி அப்புறம் தாண்டினதுக்கப்புறம் கூட நான் எங்கள் அம்மாவோட தான் போய் குழந்தைகள் படம் தான் பார்த்துருப்பேன் நம்ம குழந்தைகள்னு ஒரு படம் குழந்தைக்காகன்னு ஒரு படம் அந்த மாதிரி நிறைய படங்கள் எடுக்கப்பட்டது அந்த குழந்தைக்காகன்னு ஒரு படத்தில் ஒரு குழந்தை மூணு திருடனை திருத்துறது தான் கதை ஒரு மூணு திருடனை திருத்த முடியாத திருத்தனை ஒரு குழந்தை தன்னுடைய அன்பு நாளை அது வந்து ரொம்ப ரொம்ப டிஃபைனாக இருந்தது அதே மாதிரி நம்ம குழந்தைகள்னு ஒரு படம் பஞ்சம் வாங்காத ஒரு அப்பா அவர் தான் ஹீரோ மேஜர் சுந்தரராஜன் பக்கத்து வீட்டிலலாம் லஞ்சம் வாங்கி காரு பங்கலான் இருப்பாங்க இவங்க ரொம்ப கஷ்டத்தில் இருப்பாங்க ஒரு சூழ்நிலைக்காக ஒரு ஒரு நாளைக்கு லஞ்சம் வாங்கவர் போலீஸில் மாட்டிடுவார் அந்த குடும்பமே நடுத்தர வந்துடும் அப்போ நமக்கு இன்டைரெக்டாக சொல்லப்படுறது வந்து இந்த லஞ்சத்தினால் வர தீங்கு தீமை அப்போ எனக்கு மனசில் சின்ன வயசுலேயே பதிஞ்சு போய்டுது இந்த லஞ்சம்ங்கிற தப்பு அனாவசியமான பணம் மற்றவங்க பணத்தை நம்ம விஎஃப்எக்ஸ் சிவபிரசாதாக இருந்தால் கூட அவனுக்குரிய பணத்தை அவனுக்கு கொடுத்துடணும் கொடுக்கலன்னு அவன் கேஸ் போடுவான்னு தவிர அதுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லைங்கிறதுனால இன்றைக்கி அந்த கேஸ் ஜெயிச்சிருச்சு இன்னைக்கு காலையில் இன்னைக்கு வரும் அப்படின்னு ஏதோ பெருசாக பூதாகரமாக சொன்னார் அந்த கேஸ் ஜெயிச்சிருச்சு அதுக்கப்புறம் நம்ம இதை ஒரு அனௌன்ஸ் பண்ணணும் நம்ம இன்னும் சொல்லவே இல்லை இங்கிருந்து சொல்றோம் சார் ஆமா இருந்து சொல்றோம் ஆமா நக்கீரல் இருந்து சொல்றது சந்தோஷமா நெற்றிக் கண் திறப்பிடும் குற்றம் குற்றமே அந்த மாதிரி வகையில இது வந்து நான் செய்யாத குற்றத்துக்கு என்ன வந்து கோர்ட்டுக்கு நிற்க வச்சு அதுக்கப்புறம் நான் குற்றவாளி அது ஒரு அது ஒரு சந்தோஷமான விஷயம் தான் சீதை வந்து அவன் மேல சந்தேகப்பட்டு அவளோ நெருப்பு மேல போய் சொன்னா அவள் கற்பு நிரூபிக்கிற ஒரு நாடு இது ஆனால் குறுக்கிழக்கு மன்னிக்கணும் மற்ற நடிகர்களுக்கெல்லாம் வெவ்வேறு பிரச்சனைகள் வரும் பர்சனலாக பிரச்சனை வரும் வேற ஏதோ பிரச்சனை வரும் பிரச்சனை வந்தால் கூட அது சினிமா சினிமாவாக தான் வருது உங்களுக்கு அது ரொம்ப சந்தோஷம் அதை தவிர வேதவ ஒரு பங்களா வாங்கினாரு வீடு வாங்கினாரு ஏமாத்திட்டாரு அப்படி எதுவும் நிலம் வாங்கினாரு மோசடி செஞ்சுட்டார் அப்படிலாம் எதுவுமே இல்லாமல் இருக்கிறது மகிழ்ச்சியான ஒரு விஷயம் தான் அந்த மாதிரி இந்த படம் வந்து ரொம்ப ஜோவியலாக ஜாலியாக கலாட்டாவா அந்த பருவமே அந்த மாதிரி தான் அதுங்களுக்கு வந்து கொஞ்சம் ஜாஸ்தி தைரியம் இருக்கும் இளங்கன்று பயமறியாது நம்ம முன்னாடி சொல்லிடுவோம் நடுவில் பார்த்திங்கன்னா குழந்தைங்க அம்மாவோட மடியை விட்டு திபத்துக்குன்னு இறங்கி ரோட்டில் ஓடும் நாலு பக்கம் வண்டி வருதுன்னே அதுக்கு தெரியாது அந்த மாதிரி தான் இந்த குழந்தைங்களுக்கும் ஒரு பதிமூணு வயசு ஆகிடுது பதிமூணு வயசில் இப்போ சோஷியல் மீடியா மூலமாக ஆன்லைனில் குழந்தைங்க எல்லாத்தையும் பார்த்துட்றாங்க ஒரு ஏழு வயசு எட்டு வயசுலேருந்தே அவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிருது நான் வந்து ஒரு வகையில் நல்லதுன்னு நினைக்கிறது விஷயமே தெரியாமல் இருக்கிறத விட குழந்தைங்க எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறது லவ்வை பற்றி செக்ஸை பற்றி ரிலேஷன்ஷிப்ஸை பற்றி அது எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாக புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்க வாழ்க்கை ரொம்ப சுபீட்சமாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் அவங்க யாரையும் ஹர்ட் பண்ண மாட்டாங்க எதுக்காகவோ இதை பண்ணிக்கணும் இதுக்காக அதை பண்ணிக்கணும்னு எந்த விஷயமும் பண்ண மாட்டாங்க அவங்க ஒரு பெரிய மெச்சூர்டான ஆட்டில் இருப்பாங்க நம்ம குழந்தைங்க இப்போ அப்படி தான் இருக்காங்க இந்த படத்தில் அப்படி போய் அவங்க ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிறாங்க மாட்டிக்கும் போது அவங்க எப்படி தன்னைத்தானே காப்பாற்றிக்க முடியுது எப்போவுமே அப்படிதான் ஒரு பிரச்சனை வரும்போது உங்களை காப்பாற்றுறதுக்கு புது விதமான ஒரு சக்தி கிடைக்கும் வேறு ஒன்றுமே வழி இல்லைன்னும்போது அப்போ இந்த குழந்தைங்க எப்படி தங்களை தாங்களே காப்பாற்றிக்கிட்டு அந்த சாதனையை ஒரு பெரிய சரித்திரமான சாதனையாக மாற்றுறாங்கன்றது ஒரு கிளைமேக்ஸாக இருக்கும் அந்த கிளைமேக்ஸ் யாருமே அசீவ் பண்ணுற ஒரு கிளைமேக்ஸாக இருக்காது நான் என்ன ட்ரெயிலரில் காமிச்சாலும் அது எதுவுமே இல்லை அதை தாண்டி ஒன்று இருக்குது அது எப்பவுமே இருக்கிறது ஆமாம் அதை தாண்டி இருக்கிறது பைக்கில் நான் வரேன் இப்படி கண்ணாடிலாம் போட்டு அப்படி பந்தாவோ அப்படி வரேன் இது பைக்காக அது பைசனை குரு குப்புற போட்ட மாதிரின்னு இவர் சொல்லுவார் யோகி பாபு படத்தில் அவரே ஒரு கமெண்ட் அடித்தார் அவருடைய சொந்த வசனத்தில் அது ஒன்று பைக்காக அது பைசனை குப்புற போட்ட மாதிரி இருக்கு அப்படின்னு அந்த கண்ணாடி எடுத்து போடுவேன் எல்லாம் தலைக்கு தான் ஹெல்மெட் போடுவாங்க இருந்தாலும் கண்ணுக்கு ஹெல்மெட் போடுவார் அப்படின்னு ஒரு போடுறாரு அப்படின்னு ஒரு கமெண்ட் அடிப்பார் அந்த மாதிரி நான் ஒரு பைக்கில் வரேன் அதுவும் இல்லை கதை அதை தாண்டி புனிதமானது இந்த கதை இந்த கதை வந்து ஏதோ ஒரு விஷயத்த இன்டைரக்டாக சொல்லுது அது என்ன சொல்லுதுன்னா குழந்தைங்கள பாதுகாப்பாக வீட்டுக்குள்ளேயே வச்சுருக்கிறது ஒரு விஷயம் அந்த குழந்தைங்க அதுக்குள்ளே இருக்க விரும்பலை இருக்க மாட்டாங்க இனிமேல் அப்படி அவங்க தப்பி தவிர வெளியில் போனாங்கன்னா கூட அவங்க எப்படி தங்களை சமாளிக்கிறது அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரென்த்தை இன்டைரக்டா கொடுக்குது இந்த படம் நான் நம்புறேன் அப்படி எல்லாமே என்னுடைய ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் வரது ஏப்ரல் பன்னெண்டாம் தேதியே ஜாலியாக ஹாப்பியா விடுமுறையில் ரிலீஸ் ஆக வேண்டிய படம் எனக்கு ஒரு சோதனை வந்து இப்போ வந்து இந்தியன் டூன்ற ஒரு மிகப்பெரிய படத்துக்கு பக்கத்தில் வர வேண்டியதாக இருக்கு டீம்ஸ்ல மறுபடியும் டீன்ஸ் பக்கம் போனால் பதிமூணு நட்சத்திரங்கள் அவங்கள நாங்க திரையில பார்த்து உங் அறிமுக உங்களால் அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னாடியே ஒரு ஸ்டேஜ்ல பதிமூணு சாதனையாளர்களை வச்சு அவங்களை அறிமுகப்படுத்துறீங்க இதுக்கு மேல அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் சினிமால நடக்காதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அதுல நடிச்ச குழந்தைகளே அந்த விஷயத்த சொல்லி அப்படி இருக்கும்போது இப்ப இந்த குழந்தைகளுடைய உலகம் இப்ப இருக்கக்கூடிய இந்த டூ கே கிட்ஸனுடைய உலகம் அப்படிங்கிறது எப்படி இருக்கு இந்த நைன்டிஸ் கிட்ஸனுடைய அந்த இன்னசென்ஸோடயே இருக்காங்களா இல்லை அவங்க வேற ஒரு உலகத்திலேயே வாழ்றாங்களா நான் பார்த்த வரைக்கும் என்னன்னா அவங்க எனக்கு அந்த உலகத்தை அறிமுகப்படுத்த மாட்டேங்கிறாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ்ஸா பேசும்போது அப்படி பேசுகிறாங்க மொபைல வச்சுக்கிறாங்க அது பேசுகிறாங்க பட் நான் பேசும்போது அவங்க என்கிட்ட அந்த உலகத்தை காட்ட மாட்டேங்கிறாங்க பட் நான் வந்து அந்த ஜாதி நான் அவங்க உலகத்துக்குள்ள போய் அதை பத்தி பேசுற ஒரு ஆள் நான் பட் என்னை நம்ப மாட்டேங்கிறாங்க அந்த கேம்ல நம்மள சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க நான் அப்படியே நைஸாக அப்படியே எட்டிலாம் பார்ப்பேன் என்னடா பண்ணுறீங்க நீங்கள் அப்படிலாம் கேட்பேன் அவங்க மறைச்சிக்குவாங்க பட் ஒரு ஒரு பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வேர்ல்டு அது அந்த குழந்தை உருவன்றது குழந்தை பருவம் ஆனால் குழந்தையிலேருந்து இந்த டீன்ஸாக மாறுகிற பருவம் ஒரு குழப்ப உலகம் அது குழப்பத்தோட உச்சம் இருக்கும் எல்லாமே கேள்விகளாக தொங்கி நிற்கும் இது எதுக்காக அது எதுக்காக இது எதுக்கு எதுக்கு இப்படி ஆகுது ஏன் இப்படி மாற்றங்கள் ஏற்படுது மனசுலேயும் இப்படி கிளேசங்கள் ஏற்படுது அப்புறம் ஏன் இந்த உலகம் இப்படி இருக்கு அம்மா ஏன் இப்படி இருக்காங்க அப்பா அப்பாவும் ஏன் பிரிஞ்சாங்க இது ஏன் நடந்தது அது ஏன் நடந்ததுன்னு ஏகப்பட்ட கேள்வி நம்ம ஏன் படிக்கணும் படிக்காமல் எவ்வளோ பேர் பெரிய ஆளாக இருக்காங்க கமல் சார் சொல்றாரு படிக்கலைன்றாரு நான் சொல்றேன் படிக்கலைன்றேன் எவ்வளோ பேர் சொல்றாங்க நான் படிச்சு பெரிய ஆளா அப்போ நம்ம இதுக்காக படிக்கணும் இந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்விகளோட மறு உருவமாகவே அந்த உலகம் இருக்கும் அது வந்து கொஞ்சம் குழப்பமான ஒரு சூழல் தான் அந்த டீம்ஸ் பருவம் ஒரு படைப்பாளைய இப்போ அவங்க உலகத்துக்குள்ள போறோம் அதுக்கான ஒரு கதைக்களத்தை உருவாக்குறோம் அதுக்கான சில கதாபாத்திரங்களை உருவாக்குறோங்கும்போது உங்களை இம்ப்ரெஸ் பண்ண இல்லை ஸ்கிரிப்டையும் தாண்டி புதுமையாக இருந்த சில விஷயங்கள்லாம் என்னவா இருந்துச்சு அது டீம்ல எப்படி அப்ளை பண்ணியிருக்கீங்க ஆதங்கம் நான் வந்து இந்த வயசுல இதெல்லாம் பண்ண முடியலைங்கிற ஒரு ஆதங்கம் அதுதான் எனக்கானது நான் வந்து அந்த இடத்துல இது எதையுமே அனுபவிக்காதனால இந்த மாதிரிலாம் உதாரணத்துக்கு நான் மண்டே கட்டடிச்சது கிடையாது ஸ்கூலை கட்டடிச்சு கட்டடிச்சதே கிடையாது நான் அந்த மாதிரி ஒரு நாள் கூட அந்த மாதிரி ஆப்ஷன் ஆனது கிடையாது லேட்டாக போனது கிடையாது லேட்டாக வீட்டுக்கு வந்தது கிடையாது அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ரொம்ப அப்படியே ஸ்ட்ரிக்டாக ஒரு அந்த காலத்தில் இருக்கிற ஒரு ஒரு பிராமண லேடி ஒரு பையனை அலைகளோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காத்தி இருப்பார் தெரியுங்களா அந்த மாதிரி ஒரு அம்மாஞ்சி பையனாக இருப்பேன் நான் அதனால் எனக்கு நான் பார்க்காத இந்த உலகத்தை போது எடுத்துகிட்டு வரேன் நான் இப்படி நான் கட்டடிச்சிட்டு போனால் எப்படி இருக்கும் அப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படி ஆரம்பித்த தான் அப்புறம் நான் என் பொண்ணுக்கிட்ட அடிக்கடி இதெல்லாம் ஏன்னா இந்த படத்தில் அவங்க வந்து ஒரு கீர்த்தன ப்ரொடக்ஷன் டிசைனராகவும் கோ டேரக்டராக அவங்க தான் இதில் வந்திருக்காங்க அதனால் இந்த ஸ்கிரிப்டோட முழு விஷயமும் தெரியும் நான் ஒவ்வொரு படத்தோட ஸ்கிரிப்ட்டு நான் அவங்களோட குழந்தைங்களோட டிஸ்கஸ் பண்ணுவேன் பரவாயில்லையே அப்படிங்கிற லெவலுக்கு தான் அவங்க என்ன ஆச்சரியமாக பார்ப்பாங்க ஏன்னா அவங்க ஆச்சரியமாக பார்க்குறது என்னென்னா ஒரு மாதத்துக்கு நான் நாலு கதை சொல்கிறேன் ஒரு மாதத்துக்கே நாலு கதை சொல்வேன் போன மாதம் கிண்டல் பண்ணாங்க இந்த மாதம் இன்னும் கதையே வரல இந்த மாத நாவல்னு ஒன்று வரும் ராணி முத்து மாதம் அந்த மாதிரி இந்த மாதம் கா இந்த மாதம் கதையே சொல்லலை அப்படின்னு எனக்கு கிண்டல் வச்சாங்க அதுக்கு பழி வாங்குற மாதிரி போன வாரத்துல நாலு கதை சொன்னேன் இந்த கதை இந்த கதை எனக்கு மண் மனசுல வந்து நிறைய சுரந்துக்கிட்டே இருக்கு அதை எடுக்கிறதுக்கு வந்து ஒரு தங்க சுரங்க வச்சுருக்க யாரோ ஒரு தயாரிப்பாளர் கிடைச்சார் நல்லாயிருக்கும் சந்திரபோஸ் அவர்களோட ஆரம்பிச்சு உங்களுடைய சினிமா இசை பயணம் அதுக்கப்புறமா தேவா அவர்கள் ராஜா சார் சத்யா சார் ரகுமான் சார் இப்போ டி அவர்கள் டீமான் அவர்கள் வந்து அந்த ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷனில் ரொம்ப உணர்வு பூர்வமாக சில விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க வாழ்க்கையினுடைய இனிமையான கசப்பான தருணங்களை நான் கடந்து வந்திருக்கேன் ஆனா நான் இறைவனாக கருதுகிற இந்த இசை மூலமா என்னால் எட்டு ஏழு பாடல்களை வந்து நான் டீம்ஸ்க்காக அமைச்சிருக்கேன்னா ரொம்ப உணர்வு அந்த விஷயத்த சொல்லியிருந்தாரு ஸோ மோர் தென் தட் லைக் அந்த மியூசிக் எப்படி வந்திருக்கு சார் இந்த பாட்டு எப்படி வந்திருக்கு சார் அதெல்லாம் நாங்க பார்த்துட்டோம் பட் நீங்க சொல்லுங்க அவருடைய அந்த சுச்சுவேஷனில் சாங் இந்த அமைஞ்சது அதெல்லாம் எப்படி அமைஞ்சது எனக்கு அவருடைய சுச்சுவேஷன் என்னென்னு அப்போ தெரியாது என்னுடைய சுச்சுவேஷன் தான் தெரியும் படத்தில் ஒரு ஏழு சுச்சுவேஷன் இருக்கு ஏழு சுச்சுவேஷன் இருக்கு அதில் ஒரு சுச்சுவேஷன் காதலாக இருக்குது ஒரு சுச்சுவேஷன் சோகமாக இருக்குது சில பேருக்கு காதலுங்கிற சுச்சுவேஷனே சோகமாயிடுது அதுவே வே அது வேறு விஷயம் ஸோ நான் வந்து என்னுடைய சுச்சுவேஷனை போய் இது ஆக்சுவலாக நீங்கள் சொன்ன வார்த்தைகளை தான் நான் எடுக்கிறதா கரெக்டாக நீங்கள் நீங்கள் இந்த வார்த்தை நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லி நான் கேட்குறது அப்படிலாம் கிடையவே கிடையாது இதை நம்ம வந்து ஏற்பாடே பண்ணாமல் பேசுகிறது எனக்கு தெரிஞ்ச எல்லா கலைஞனும் கண்ணுக்குள்ளே அழாம உள்ளுக்குள்ளேயே அழுதுட்ருக்கான்னு தோணுது எனக்கு கண்ணுக்குள்ளே அழுதாக நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க அவன் உள்ளுக்குள்ளேயே இருக்கான் நிறைய பேர் அந்த மாதிரி தான் இருக்காங்க டீராச்சந்தர் ரொம்ப அழகாக எழுதியிருப்பார் தண்ணீரில் மீன் அழுதால் கண்ணீரை யார் எழுவார் சாலி சாப்பிடுன்னு சொல்லியிருக்காரு எனக்கு அழுக வந்து நான் மழையில் போய் நின்றுடுவேன் அப்போ தான் யாரும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு சாலி சாப்லேயும் நிறைய அழுதுருக்கார் ஒரு உலகத்தையே சிரிக்க வச்ச ஒருத்தர் அவருடைய அஞ்சு திருமணங்கள் சரியாக வரல அஞ்சு திருமணம் சரியாக வரல ஆறாவது திருமணம் இவருக்கு அறுபது வயசில் இருக்கும்போது பதினெட்டு வயசு அவர் கல்யாணம் பண்ணிக்கிறார் அந்த திருமணம் ரொம்ப சிறப்பாக இருந்திருக்கு அப்படி எல்லாருக்குள்ளேயும் ஏதோ ஒரு விஷயம் சந்திரபாபு வந்து வாழ்க்கை பூரா அழுதுருக்காரு அவ்வளோ பெரிய நாகேஷ் சார் வந்து எவ்வளோ வேறு அழுதுருக்கார் ஒரு வீட்டில் ஒரு கொலை விஷயம் நடந்தது அதுக்கப்புறம் அவருடைய நிம்மதி போயிடுச்சு அதனால் வெளியில் வந்து நடிக்க வைக்கணும் நடிக்கணும் சிரிக்கணும் சிரிக்க வைக்கணும் இப்போ என்ன காலையிலேருந்து இருந்து நடந்துகிட்டே இருக்குது பக்கத்தில் ஒரு கோர்ட்டில் ஹை கோர்ட்டில் வந்து ஒரு வேலை நடந்துகிட்டு இருக்கு அதோட கேஸ் நடந்துருக்கு எனக்கு ஒன்றும் பயம் இல்லை அதை பற்றி யோசனையும் இல்லை இருந்தால் கூட மைண்டில் அது ஓடிட்டுருக்கு அப்படியே கட் பண்ணா அங்கே போயிட்டு அப்படி வந்துட்டுருக்கு அந்த மாதிரி வேறு ஏதோ ஒரு பிரச்சனைக்குள்ளே இருந்துக்கிட்டு நம்ம வேறு ஒரு பிரச்சனையை பேசுகிற மாதிரி இமான் சாட்டை போய் நான் சொல்லும்போது அவருக்கு என்ன பிரச்சனை இருந்தது நடுவில் படத்தோட நடுவில் தான் எனக்கு தெரிஞ்சுது அவர் பேசுனதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப டெடிக்கேட்டடான மியூசிக் டைரக்டர்ஸில் நான் பார்த்த முதல் முதலார் வந்து ராஜா சார் அதில் எந்த மாறுபட்ட கருத்தும் கிடையாது அவரை பற்றின விமர்சனங்களே இருக்கக்கூடாதுங்கிறது என்னுடைய கருத்து அவரை யாரும் விமர்சனம் பண்ணக்கூடாது அது யாருக்குமே தகுதி இல்லை அப்படிலாம் நான் நினைப்பேன் அப்புறம் ரமான் சார் வந்து அது வேற ஒரு லெவல் அவர் வந்து இன்னும் பியூர் அவர் யாரை பற்றியுமே பேச மாட்டார் அவர் அவருக்கும் அவருடைய இசை அவ்வளோதான் அதை தவிர எதுவுமே பண்ண மாட்டார் அந்த மாதிரி சத்யா சார் வந்து ரொம்ப டெடிகேட்டடான ஒரு மியூசிக் டைரக்டர் அவர் உண்டு அவர் ரூமு வள்ளலாரை கும்பிடுவார் அந்த விளக்கேற்றி வச்சுட்டு அவர் மியூசிக் பண்ணிட்டு இருப்பார் அந்த மாதிரி வந்தால் வள்ளலாறு இடத்துல இங்கே ஒரு ஜீசஸ் அதுக்கு முன்னாடி மிஸ்டர் இமான் வாழ்க்கையோடய கஷ்டங்கள் எல்லாத்தையும் அப்படியே போயிட்டு உள்ளுக்குள்ளே ரொம்ப என்ன சொல்கிறது ரொம்ப மென்மையான ஒரு மனிதன் இந்த மென்மையான எமே மனிதன் தான் ரொம்ப எமோஷனலாக இருப்பான் அவனுடைய எமோஷனை அவனுக்கும் கண்ட்ரோல் பண்ணிக்க தெரியாது அவர் சொன்ன விஷயங்கள்லாம் யாருமே சொல்லக்கூடாத விஷயங்கள் அல்ல சொல்ல முடியாத ஒரு விஷயங்கள் இப்போ அவரே யோசிச்சு பார்ப்பார் இதெல்லாம் நம்ம எதுக்கு சொல்லியிருக்கணுமான்னு பார்ப்பார் பட் அவருடைய பெயின் வந்து எவ்வளோ பெருசாக இருந்தால் அதை எக்ஸ்பிரஸ் பண்ணியிருப்பாரோ தெரியாது அந்த மாதிரி அது ஒரு பக்கம் இதெல்லாம் விட்டுட்டு தான் இந்த சுச்சுவேஷன் நம்ம சொல்லும்போது இந்த பாடல்கள் சத்தியமாக நான் நினைச்சது இப்போ நம்ம உண்மையாக சொல்லணும்னா நக்கீரன்னா உண்மையாக பேசணும்னா நான் வந்து இமான்சாட்டை போகும்போது நிறைய பேர் சொன்னாங்க வேண்டாங்க அது உங்கள் டேஸ்ட்டு கொத்து வராது அவர் வந்து ஒரு விதமான கிராமிய பாடல் போடுவார் அதுதான் அவருடைய ஸ்டைலு அப்படின்னாங்க நான் சொன்னேன் அப்படி எப்படி ஒரு கலைஞன் அப்படி இருக்க முடியும் அப்படி தான் இப்போ பேசினேன் எனக்கும் மனசுக்குள்ள அதெல்லாம் இருக்குது பட் எடுத்த உடனே சாங்ஸ் எல்லாமே வந்து நான் நினைக்கிற மாதிரி ரொம்ப ஒரு ரொம்ப ஸ்டாண்டர்டாக ஒரு ரொம்ப ஹைஃபையாக வேறு ஒரு தளத்தில் இருந்தது நாங்கள் முதல்ல நினச்சது ஒரே ஒரு பாட்டு அப்புறம் மெதுவாக மெதுவாக ஏழு பாட்டாக மாறிச்சு எதுக்குமே முகம் சொல்லிக்காமல் ஒரு ஒரு பாட்லையும் ரொம்ப இன்வால்வ் ஆகி அப்புறம் நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு நாளைக்கு முப்பத்தஞ்சி நாற்பது மெசேஜஸ் வாய்ஸ் மெசேஜ் ஒன்று ஒன்று ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் இருக்கும் சார் நான் இன்றைக்கி படம் பார்த்தேன் சார் இப்படி இருந்தது சார் அப்புறம் என்ன தேவையோ சொல்லுங்கள் சார் ரீரிக்கார்டிங் வந்து மிரட்டி இருக்கார் நீங்களெலாம் பார்க்க போகிறீங்க ரெண்டே நாளில் பார்த்தீங்க பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து இமான் சாருக்கு அது ஒரு பெரிய புது புது விதமான அனுபவம்னு அவர் சொன்னார் இப்படி ஸ்க்ரீனில் இப்படி ஒரு விஷயத்த பார்க்கும்போது போது அப்படி தானே சார் வாசிக்க முடியும் அப்படின்னாரு அதில் எனக்கும் சந்தோஷம் நான் வந்து ஒரு நல்ல விஷுவல்ஸ் அவர் கொடுத்துருக்கேங்கிறது ரெண்டு பேர் இணையும் போது அந்த இணைப்பு வந்து ரொம்ப அது ஒரு அனுபவமாக இருக்கணும் அந்த மாதிரி ஒரு அனுபவமாக இருந்தது நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி இந்த படத்தோடு இவரை விட்டுட்டு போயிடலான்னு பார்த்தா உடமாட்டார் கூடாது சில நேரத்தில் அப்படி தான் ஒரு குழந்தையோட முடிச்சுக்கலாம்னு பார்த்தா இன்னொரு குழந்தைக்கு போயிடுவோம் நம்மள அறியாமல் அந்த மாதிரி ரெண்டாவது குழந்தைக்கும் நான் போயிடுவோம் பிள்ளைங்க அவர்கிட்ட நீங்கள் சொல்லும்போதே புரியுது அந்த இதெல்லாம் ரெண்டு நாளாக நாங்கள் பார்க்க போகிற வெயிட்டிங் டீன்ஸோட ரிலீஸ் ஜூலை டுவெல்த் ஆக்சுவலா இது இப்போ அவங்களுக்கு ஹிஸ்டரி தெரியாதவங்களுக்கு அது புதுசா இருக்கலாம் ஏன்னா இந்தியன் டூவோட டீன்ஸ்னு ஒரு படம் பார்ட்டி ஒன் பண்றது வருது அப்படின்னு ஆனா அவங்களுக்காக நான் சொல்றேன் புதிய பாதை வரும்போது அபூர்வ சகோதரர்கள் வந்துச்சு ஆனா என்னன்னா புதிய பாதை தான் சொன்னானே முப்பத்தி அஞ்சு லட்ச ரூபாய் ஆரம்பிச்சு ரெண்டரை கோடிக்கு அது வசூலாச்சு அப்போ அப்ப அஞ்சான்னு ஒரு படம் வந்து சூர்யா அவர்களோடது கதை திரைக்கதை வசனம் ஒரு படம் ரிலீஸ் ஆகி ஓவரால் இந்தியாவே திரும்பி திரும்பி பார்க்க வச்சு இப்ப இந்தியன் டூ வருது டீன்ஸ் வருது இப்போ என்னோட கேள்வி என்ன அப்படின்னா அது ஏன் என்ன தைரியம் அதெல்லாம் நான் கேட்க விரும்பல இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா சுகமான சுமைகளில் ஆரம்பிச்சு உங்களுடைய ஓன் ப்ரொடக்ஷன்ல இருந்து ஒரு தயாரிப்பாளராக ஒரு பிஸ்னஸ் மேனாக என்ன யோசிப்பாங்கன்னா ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மென்ட்ஸ் கொஞ்சமாதிரி இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க ஆனா பல வெற்றி தொழில்களை நீங்க பார்த்துக்கிட்டே வரீங்க அந்த ரிலீஸ் தேதி கூட ஒரு சவாலாக இருக்கணும் இது ஒரு போட்டியாக இருக்கணும் அப்படிங்கிறது எதனால் இல்லை அப்படி நான் நினைக்கல இப்போ நான் வந்து ஏப்ரல் டுவெல்த்து பண்ணலான்னு நினச்சது அக்கடா அக்கடான்னு யாருமே இல்லாத இடத்துல போய் தனியாக ஒரு மைதானத்தில் கில்லி தான் ஆடுற மாதிரி ஆடலான்னு ஆசைப்பட்டவன் என்ன சூழலும் வந்து கொண்டு கொண்டு வந்து அப்படி நெருக்கி விட்டுடுது இப்போ நீ என்ன பண்ணுறேன்னு பார்க்கலான்னு ஆக்கிடுதே தவிர நான் உண்மையிலேயே அப்போ ஆசைப்படல அப்போ நான் வந்து ஹாலிடேஸில் அப்படியே இருக்குது நம்ம ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் ஹாலிடே வந்தாலே குதிக்கிறோம் அப்படியே பசங்களுக்கான படம் தானே இதுன்னு அவ்வளோ சந்தோஷத்துலேயும் ஒருத்தம் மண்ணல்லி ஸோ இப்போ அது ரிலீஸ் பண்ணணுங்கிறது என்னுடைய கட்டாயம் இப்போ என்ன ஆர்கியூமெண்ட் வந்ததுன்னா இதை வந்து நீங்கள் இந்தியன் டூவோட வரீங்க நைன்டீன்த் வரலாம் இல்லை நைன்டீன்த்தை வந்து ஃப்ரீயாக இருக்கும் தேட்டர்ஸை எனக்கு என்னென்னா இந்த படம் நல்லா படமாக நல்ல படமாக இருந்தால் இந்தியன் டூவோடும் சேர்ந்து ஓடும் இந்த படம் நல்ல படமாக இல்லைன்னா நைன்டீன்த்தும் கூடாது சூப்பர் சார் அது ஒய் நாட் ஏன் நம்ம போய் அதை வந்து நைன்டீன்த்துக்கு பண்ணணும் அதேபோல் டுவெல்த் பண்ணோன்னா மிச்ச மீதி இருக்க தேட்டரில் இந்த படத்தை விடுவோம் ஜனங்களுக்கு ஒரு ஆல்டர்னேட் படமாகவும் இருக்கலாம் இப்போ கூட ஏதோ ஒரு விளம்பரத்தில் பேசுனாங்க ஒரு மாதத்துக்கு நாலு படம் பார்க்கலாம் என்ன படம் பார்க்கலாம் அப்படின்னா நான் சொன்னேன் டீன்ஸ் வந்து நீங்கள் ஒரு தடவை பார்த்தீங்கன்னா இன்னொரு தடவை பார்க்கலான்னு தோணும் டீன்ஸ் ரெண்டு தடவை பாருங்கள் இந்தியன் டூ நீங்கள் ரெண்டு தடவை பாருங்கள் அதனால தான் அவங்க அதில் டூனு போட்டு வச்சிருக்காங்க அதனால் அதையும் ரெண்டு தடவை பாருங்கள் அப்படின்னு சொன்னேன் இந்த கொழுப்பு கிண்டல் இதெல்லாம் வந்து

என்னைக்குமே ஒரு யூனிக்கான விஷயத்த ஒரு புதிய பாதையில சம்திங் இட்ஸ் டிஃப்ரெண்ட் அப்படிங்கறத கொடுக்கறது நீங்க மட்டும்தான் தொடர்ந்து இந்த பயணம் தொடர்ந்துகிட்டே இருக்கணும் தொடர்ந்து புதிய பாதையில போய்கிட்டே இருக்கணும் ஜூலை பன்னெண்டு டீம்ஸ் ரிலீஸ் ஆகுது கண்டிப்பா நாங்க எல்லாருமே ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்க ஆரவாரமா காத்துக்கிட்டே இருக்கோம் அடுத்த படத்தோட வெற்றி வெளாறு உங்களை சந்திக்கணும் அப்படிங்கறது எங்களுடைய வாழ்த்துகள் நக்கிற நக்கனோட நன்றி